இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன் குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது, அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம்தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமையா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான் என்றாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆலை இம்ரான் பெரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்க ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி, ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லாஹ், எங்கள் கல்புகளை தடம் பொருள செய்து விடாதே அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, இன்னக அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லாஹ். மூமின்கள் தொடர்ந்து கேட்பார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ, நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா, ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம், மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துடாதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி
ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கி ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள் நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ரசூல்லா சொல்கிறாங்க இப்படி நடக்குமப்பான்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாவுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது ஜிஹாது களங்களில் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லா என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றுமில்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாவுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்திலே நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னா தான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது. எல்லாமே திட்டங்கள் தான், திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா, அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்தேண்ட ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம் அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தேண்டா யார் தெரியுமா? கண்ணு குருடர். நீங்கள்லாம் கண்டிருப்பீங்க, விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்லுவேன். மீடியாவில் அடிக்க ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையா கியான் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயில நிறைய போட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கடா, சிரச ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க, இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெள்ளை பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது, நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்காந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ ஆச்சரியமா, இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரே அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ள உள்ளதை சொல்ல போறாராம். ஜோசியர் சொல்ல போறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ளே என்ன இருக்கேன் ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ளே இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில் கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான். ஒரு வாட்ச், இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர். அந்த வாட்ச் வேலை செய்யாது,
உடனே அவர்கள் பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்போம் மூன்றாவது பொட்டியில் கையை வைத்து பார்ப்பார். பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, இது இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா. இல்லை இல்லை, எப்படி பாருங்க நாடகத்தை, அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள். அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பெட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்துள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் விடக்கிறான்னே திட்டம் மேக்க இதாகண்ட அத்பேனு. ஓ புதுனம் தாங்க முடியல, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்குறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தே மகை பிடித்து நகைக்கிழமை முக்கடத்துக்கு பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமாக இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை. அவர்களோடு இருக்கிற ஹீரோ எவ்வளோ உண்டு, சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார். அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குலப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் என்று. எங்க அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி அந்த டைம்ல இருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு. வந்து இவனை கூப்பிட்டு, ஒன்று வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம் இப்போ ஹிரூல நினைக்கிறேன், வீடியோ பொட்டி இப்போ ரைட் ஸ்ரீலங்கா பார்க்கட்டு, மூணுக்குள் என்னன்னு சொல்லு, சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது சைக்காலஜிக்கலி, ஓவரா போனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா? எனக்கு ஞானம் உண்டு, அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன், ஈசா நபியா சொல்கிறதுக்கு. அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள். அதுக்கு ஒரு கார்ட் பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு. 1, 2, 25 தடவை சரியாகணும். விஷயம் இருக்குதா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார், ஸ்டார் சரியாக சொல்லிட்டார், இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார், சரி உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, கார்டில் வரைஞ்சிருப்பாங்க. சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும். சிறுசுக்குள்ள ஞானத்துக்கு போனீங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆச்சுண்டா, இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார், யார் இருப்பார் ஒருத்தர் மைக்க பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணிட்டார்டா, நான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஸ்டார் என்றார். சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு அந்த சும்மா உள்ளவர். ரெண்டாவது சொன்னார் பிள்ளையா போச்சு. என்ன விஷயம் என்றால் அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள். அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம், ரெல்லன்னு சொல்லுவார்கள். அரசியல் மாற்றங்கள் வேணுமா, எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது, அதில் பயன்படுத்தியது என்ன, ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம், சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க.